ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெசிபி வந்து செட்டிநாடு சாம்பார். ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப சிம்பிளான ஒரு சாம்பார். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு பாசிப்பருப்பு, இது 2-3 டயர் எல்லாம் கழுவிட்டு அதில் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு, அது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பில்லை, 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் வந்து 2 முருங்கைக்காய், 2 உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, 10 கத்திரிக்காய், 6 பச்சை மிளகாய். இப்போது 1 லெமன் சைஸ் புளி ஊற வச்சுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். ஜீரகமும் வெந்தயமும் சேர்க்குறப்போ நல்ல மணமாக இருக்கும் சாம்பார். இதில் 7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம வச்சுருந்த பச்சை மிளகாயை வெட்டி சேர்த்துக்கலாம். அதில் கருவேப்பில்லை, அது கூட 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக வெட்டி இது கூட சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு எப்போதுமே பெரிய வெங்காயத்தை நீளமாக நைஸாக வெட்டணும். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன் முருகலாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போடுறப்போ மணமாக இருக்கும் சாம்பார். இப்போ அது கூட 1 தக்காளி, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். இப்போ அது கூட நாம் வெட்டி வச்சுருந்த காய்கறிகளை நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். 1-2 நிமிஷம் தாளிச்சத்துலேயே நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட 3 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அது கூட காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போ நாம் வேக வச்சுருந்த பருப்பு எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா உதிரி உதிரியாக வெந்துருச்சு. இந்த பருப்போட அளவு வந்து 200 கிராம். 2 பருப்புமே சேர்த்து தான். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட வேக வச்சுருந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்க்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ 1 தட்டு வச்சு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சிடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான செட்டிநாடு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.